அதிமுகவுடைய செய்தி தொடர்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான திரு வைகை செல்வன் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். தமிழக வெற்றி கழகம் என்கிற கட்சியை விஜய் பதிவு செய்திருக்கிறார். ஊழல் மலிந்த அரசியல் கலாச்சாரம், பிளவுவாத அரசியல் கலாச்சாரம் முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கிறது என்றெல்லாம் குறிப்பிட்டிருக்கிறார் முதல் அறிக்கையிலேயே. ஹலோ சார், கேக்குதா? நீங்க தொடருங்க சார். கேக்குது. வணக்கம். அதாவது நடிகராக இருந்து அரசியல் தலைவராக உயர்ந்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மட்டும்தான். ஒரு நடிகராக இருந்து சமூக பங்களிப்புடன் மக்களோடு மக்களாக இணைந்து இசைந்து அவர்களுக்கு தூணாக துணையாக வித்தாக விதையாக இருந்தவர், அவர்களோடு ஆறுதலாகவும் அவர்களோடு உறுதுணையாகவும் இருந்தவர். தேர்தலுக்கு மாத்திரம் ஒரு அரசியல் கட்சி தொடங்குவது என்பது பல்வேறு நடிகர்கள் தொடங்கியிருக்கலாம். ஆனால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மக்களோடு இணைந்து அவர்களுடைய விருப்பத்தின் அடிப்படையிலே தொடங்கினார்கள். அவர் வரலாறு படைத்தார். அப்படி அவர் வரலாறு படைத்த இயக்கத்தை 50 ஆண்டு கால அரசியல் வரலாற்றை எழுதியவர் புரட்சி தலைவி அம்மா. ஆக இது போன்று பல நடிகர்கள் உயரத்துக்கு வந்துவிடலாம், உச்சத்தை தொட்டு விடலாம், அரசியலில் முதலமைச்சர் நாற்காலியை எட்டி விடலாம் என்றெல்லாம் நினைக்கிறார்கள். அது எந்த வகையில் சாத்தியக்கூறு என்பது போக போகத்தான் தெரியும். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை கூட 1977 முதலமைச்சர் ஆன உடனேயே பத்திரிகையாளர் கேட்டார்கள், நீங்கள் நடிகர் என்ற காரணத்தினால்தான் முதலமைச்சர் ஆனீர்களா என்று கேட்டார்கள். அதற்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சொன்னார், நான் நடிகர் என்ற காரணத்தினால் மக்களிடத்திலே எளிதில் அறிமுகமானேன், நல்லவன் என்கிற காரணத்தினால் மக்கள் என்னை முதலமைச்சராக ஆக்கினார்கள் என்று சொன்னார். இதைத்தான் நான் அடிக்கோடிட விரும்புகிறேன். ஆக ஒரு நடிகர்கள் தங்களுடைய புகழினுடைய வெளிச்சத்தை அரசியலுக்கு பயன்படுத்தலாம் என்று நினைக்கிறார்களே தவிர, இவர்கள் எத்தனை முறை மக்களோடு இணைந்திருக்கிறார்கள், மக்களோடு தொண்டாற்றி இருக்கிறார்கள் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். ஆக அந்த வகையில் போக போகத்தான் தெரியும் வந்து நடிகர்கள் எந்த அளவுக்கு ஒரு ஆட்சியை பிடிப்பார்களா அல்லது மக்கள் மனதிலே இடம் பிடிப்பார்களா என்பது. விஜய் தொடங்கியிருக்கிறார், அது வந்து திடீரென்று ஒரு அவருடைய விருப்பம், அந்த விருப்பம் மக்கள் மத்தியிலே அது நிலைக்குமா நீடிக்குமா என்பது போக போகத்தான் பார்க்கப்படும். We'll be right back.